ஹாய் வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ரோமிகா. இன்றைக்கி நம்ம உங்களுடைய எண்ணெயில் விட்டமின் டி இருக்கா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விட்டமின் டி எதுக்கு நம்ம தேவை, அதனால நம்மளுக்கு என்ன பிரயோஜனம், அதனால பெனிஃபிட்ஸ் என்ன, அதெல்லாம் எது மூலமா நம்ம எடுத்துக்கலாம் நேச்சுரலாக, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விட்டமின் டி நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, நம்ம பிளட்டில் இருக்கிற கால்சியம்ஸை வந்து நம்ம பாடியில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு விட்டமின் டி தேவை. அது போக நியூரோ டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு நம்ம விட்டமின் டி தேவைப்படுது. லைக் பிரெயின்லேருந்து மசில்ஸ்க்கு இல்லை பிரெயின்லேருந்து ஆர்கன்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகிற சிக்னல்ஸ்க்கு வந்து நல்லபடியாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வந்து விட்டமின் டி வந்து தேவைப்படுது. உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கிறதுக்காக தேவைப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களோட செல் ரீக்ரோத் ஆகிறதுக்காக விட்டமின் டி தேவைப்படுது. அதே மாதிரி உங்கள் பாடியில் ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா விட்டமின் டி வந்து அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து போன் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லைக் ரெமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா விட்டமின் டி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்கும் மேலே ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து விட்டமின் டி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஒருத்தங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ விட்டமின் டி தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரியாக ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு உங்களுக்கு 600 IU 600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம வந்து எம்சிஜியில் மாற்றி பார்த்தோம்னா 15 MCG தான் தேவைப்படுது. நிறைய பேர் தைராய்டு டேப்லெட் போடுறீங்களா 100 MCG அப்படின்ட்டு, அந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி எம்சிஜியை பற்றி பார்த்துருந்தோம். அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற விட்டமின் டி வந்து 15 MCG தான். ஸோ 15 MCG அப்படின்றது ரொம்ப ரொம்ப மினிமமான குவான்டிட்டி. அதை வந்து நம்ம தாராளமாக நம்ம டயட் மூலமாக எடுத்துக்கலாம். டயட் மூலமாவோட ரொம்ப நேச்சுரலாக, யாருக்குமே எந்த பாரபட்சம் பார்க்காம ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற மாதிரி ஒரு இயற்கையின் ஒரு விஷயம் மூலமாக நமக்கு விட்டமின் டி கிடைக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம். சூரிய வெளிச்சம் மூலமாக நமக்கு நிறைய விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டி வந்து நம்ம உடம்புல போய் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சன்லைட்டில் போய் நிற்கிறோம்ல, அது வந்து நம்ம ஸ்கின் மூலமாக பெனிட்ரேட் ஆகி உள்ளே போகுது. ஃபேட் செல்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்குல்ல, அது மூலமா அது சாலியபிள் ஆகி நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் ஃபார்மில் வந்து 25-ஹைட்ராக்சி விட்டமின் அப்படின்ற ஒரு பேர், இல்லாட்டி இன்னொரு பேர் இருக்குது, நம்ம நிறைய பேருக்கு அந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்சிடியால் அப்படின்ற அந்த பேரில் ஆக்டிவ் ஃபார்மில், அந்த கால்சிடியால் ஹார்மோன் தான் நம்ம பாடியில் வந்து இத்தனை விஷயமும் பண்ணுது. அதுதான் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் டி. கால்சிடியால் பேர்லேயே ரொம்ப ஃபெமிலியராக இருக்குல்ல, ஏன்னா நிறைய கால்சியம் டேப்லெட்ஸ் வந்து அந்த பேரில் தான் வரும். ஸோ இந்த கால்சிடியால் என்ன பண்ணுதுன்னா, நான் சொன்ன முன்னாடியே சொன்னல அத்தனை ஒரு நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அது எல்லாமே இந்த கால்சிடியால் தான் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட தைராய்டு ஹார்மோன் இருக்குல்ல, நிறைய பேர் தைராய்டால் சஃபர் ஆகிட்டு இருக்கீங்களா, நம்மளோட தைராய்டில் வந்து 3 ஹார்மோன் செக்ரெட் ஆகுறது, ஒன்று T3, T4, இன்னொன்று வந்து கால்சிடோனின். இது வந்து கால்சிடியால், தைராய்டில் செக்ரெட் ஆகிற ஹார்மோன் பேர் வந்து கால்சிடோனின். இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தைராய்டுனால நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுல, இதுக்கு வந்து இது ரொம்ப ரிலேட்டடாக இருக்கும். நம்ம தைராய்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக தைராய்டு பேரத்தைராய்டு அப்படின்ட்டு 2 கிளாண்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த தைராய்டு கிளாண்டில் அந்த கால்சிடோனின் ஹார்மோன் என்ன பண்ணணும்னா, நம்ம பிளட்டில் இன்கேஸ் வந்து கால்சியம் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன, பிளட்டில் கால்சியம் அதிகமாக இருக்குன்ட்டு அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு தைராய்டு இம்பேலன்ஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா, அப்போ தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மார்னிங் டயர்ட்னஸ்ஸு, பாடி பெயின், போன் பெயின். ஜென்ரலாக தைராய்டு பேஷண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே இந்த பாடி பெயின்னு ஒன்று வரும். ஏன்னா இதனால தான், ஏன்னா இது வந்து போனுக்கும் ரிலேட்டடாக இருக்குது, மசில்ஸ்க்கும் ரிலேட்டடாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஞாபக மருதி உங்களுக்கு வந்து தைராய்டு பேஷண்ட்ஸ் இருக்கும்னு தெரியுமா. ஸோ இது வந்து நியூரோ டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த விட்டமின் டி, இந்த கால்சிடியால் அப்படின்றதும் கால்சிடோனின் அப்படின்ற தைராய்டில் செக்ரெட் ஆகிற ஹார்மோனும் ரொம்ப இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. இப்படி இருக்கிறனால தான் உங்களுக்கு ஹேர் ஃபால்னு ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. ஸோ தைராய்டு ஹார்மோனை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பாராதைராய்டு அப்படின்ற இன்னொரு கிளாண்ட் இருக்குல்ல, அதில் வந்து PTH அப்படின்ற ஒரு ஹார்மோன்ஸ் இருக்கும். இந்த ஹார்மோனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நம்ம தைராய்டு கிளாண்ட் வந்து இம்பேலன்ஸை உங்களுக்கு வந்து நிறைய கால்சியம் பிளட்லேருந்து அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா, இந்த PTH ஹார்மோன் வந்து திரும்பவும் நம்ம பிளட்டில் கால்சியமை சுரக்க வைக்கும். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு தைராய்டு அண்ட் பாராதைராய்டு ரெண்டுமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும்போது விட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு ஒன்று வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டோட மெயின் டிஸ்அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டபாலிக் டிஸார்டர் வரும். விட்டமின் டி உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் மெட்டபாலிக் டிஸார்டர் வரும், ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரி சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். அதனால இது ரெண்டுமே ரொம்ப ரிலேட்டட். ஸோ இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீ அண்ட் எக்ஸலண்ட் மெடிசன். ஸோ எப்போவுமே ஒரு 11 மணி போல் ஒரு 5 to 10 minutes சன்லைட்டில் போய் நில்லுங்க. எந்த க்ரீம்ஸும் அப்ளை பண்ணிக்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutes நின்றுட்டு வந்துக்கோங்களோட, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அண்ட் இன்னுமே கொஞ்சம் ஃபர்தராக எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு, உங்களுக்கு நீ ஜாயிண்ட் பெயின் இருக்குது, இந்த ROA பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெயின் இருக்கிற இடத்துல லைட்டாக ஒரு ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் டேரெக்டாக சன்லைட்டில் போயிருங்க. டேரக்ட் சன்லைட்டில் தான் இருக்கணுமோட, ஒரு ரூம்குள்ளே உட்காந்து ஒரு கிளாஸ் மூலமாக வர சன்லைட்டில் இருக்கக்கூடாது, டேரக்ட் சன்லைட்டில் தான் நீங்கள் இருக்கணும்.
ஏன் அப்படின்னா விட்டமின் டி வந்து ஃபேட் சால்யூபிள். ஸோ உங்களுக்கு ஸ்கின் மூலமாக பெனிடேட் ஆகிறதுக்கு இன்னுமே ஈஸியாக நீங்கள் அதுக்கு ஒரு வழி அனுப்பிச்சு கொடுக்குறீங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டயட் மூலமாக நம்ம விட்டமின் டி எடுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ரிச் ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கீரை. கீரையில் வந்து அவ்வளோ ஃபைட்டோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி அவ்வளோ விட்டமின் டி இருக்குது. ஏன்னா இந்த விட்டமின் டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்மளோட ஹியூமன் பாடிக்குள்ளேயும் போகும், அதே மாதிரி பிளான்ட்டோட பாடிக்குள்ளேயும் போகும். ஸோ வந்து நம்ம பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் சாப்பிடும்போது இன்னுமே நம்மளுக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முட்டை மஞ்சக்கருவில் இருக்குது. முட்டை மஞ்சக்கரு நிறைய பேர் நம்ம அவாய்ட் பண்ணுறோம்ல, பட் முட்டை மஞ்சக்கருவில் அவ்வளோ விட்டமின் டி இருக்குது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ்னு சொல்லுவாங்களா, காளை மீன், அதில் வந்து ரொம்ப அதிகமான விட்டமின் டி இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 85 கிராம் ஆஃப் ஒரு காளை மீன் எடுக்கிறீங்க, ஒரு 100 கிராம்குள்ள ஒரு காளை மீன் எடுக்கிறீங்கனாலே ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு விட்டமின் டி வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க. ஏன்னா 85 கிராம் ஆஃப் காளை மீனில் 14 MCG ஆஃப் விட்டமின் டி இருக்குது. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை, 15 MCG தான் தேவை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தி மீனில் இருக்குது, நம்ம குடிக்கிற பாலில் இருக்குது, ஆரஞ்சில் இருக்குது, அப்புறம் பயிர் வகைகளில் இருக்குது, அப்புறம் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அந்த எப்போவுமே பயிர்லேருந்து ஃபஸ்ட்டு 2 இலை வளரும்ல, அந்த 2 இலையில் வந்து பயங்கர நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இன்னிலேருந்து நம்மளோட ஷெட்யூலில் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் ஒரு 11 மணி போல் ஒரு சன்லைட்டில் நிற்க கற்றுப்போம் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன். இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சி யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இருக்கும், மோஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அண்டு ஸ்டீராய்ட்ஸ் அண்ட் கொலஸ்ட்ரால் டேப்லெட் நீங்கள் ரெகுலராக போட்டுட்ருக்கீங்கன்னா, தைராய்டு டேப்லெட் போட்டுட்ருக்கிறவங்களுக்கு இருக்கும், ரொம்ப அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு இருக்கும், அண்ட் ஆர்ஏஓஏ டிஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இருக்குது, அண்ட் டயபெட்டிக் அண்டு லிவர் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டி டிஃபிஷியன்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். உங்கள் பாடியை வந்து நீங்கள் என்றைக்குமே சன்னில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி பர்சன்ஸுக்கும் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கேபு, கேப்லேருந்து ஆஃபீஸ், திரும்ப ஆஃபீஸ்லேருந்து கேபு, கேப்லேருந்து வீடு அப்படின்ட்டு அந்த ஒரு சைக்கிளில் இருக்கும்போது அவங்களோட பாடி என்றைக்குமே ஒரு சன்ல எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கும்போது உங்களுக்கெல்லாம் விட்டமின் டி டிஃபிஷியன்சின்னு ஒன்று இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக உங்களுக்கு பெஸ்ட்டான டைம் எப்போ நீங்கள் வந்து டைரக்ட் சன்லைட்டில் இருக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல ஸ்கின் இருக்குது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, லைட் சென்சிட்டிவிட்டி இல்லை அப்படின்னா ஒரு 10 to 11 குள்ளே நிற்கலாம். ப்ரிஃபர்ட் டைம் வந்து 10 to 11 தான். அண்ட் உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஸ்கின் அப்படின்னா நீங்கள் வந்து மார்னிங் சன்ரைஸ் ஆகும்போது, சன்செட் ஆகும்போது நீங்கள் ஜஸ்ட் ஒரு சன்ரைஸ் பார்க்குறதும் சன்செட் பார்க்குறதும் ஒரு ரொட்டீனாக வச்சுக்கோங்க, அப்போவுமே நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.